நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு அரசு வருவாய் துறையில பாத்தீங்கன்னா நிரந்தரமான பதவிக்கு வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. அதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுவரை நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. இதுவரை நமது டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம், அதற்கான லிங்க் பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், அந்த லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிறேங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போகலாம். அருமையான சூப்பரான பதவிக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. நிரந்தரமான அரசு பணியிடம் தான். இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க எந்த விதமான கட்டணம் வந்து கிடையாது, எந்த விதமான எழுது தேர்வு வந்து கிடையாது. நேர்முக தேர்வின் மூலம் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் வந்து பண்றாங்க. இது ஒரு அருமையான வாய்ப்பு. ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணிருக்கணும். 8ஆம் வகுப்பு மேல் நீங்கள் எது படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம், அனுபவம் தேவையில்லை. இதற்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வேலை வாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா வருவாய்த்துறையிலிருந்து பார்த்தீங்கன்னா இரவு காவலர் பதவிக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. இதற்கான குறைந்தபட்ச கல்வி தேர்வு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 1/7/2020 அன்று உள்ளபடி பார்த்தீங்கன்னா ஓசிக்கு பார்த்தீங்கன்னா 18 முதல் 30 வயது, எம்பிசி பிசி பார்த்தீங்கன்னா 18 முதல் 32, எஸ்சி எஸ்சிஐ எஸ்டி வகுப்பினருக்கு பார்த்தீங்கன்னா 18 முதல் 35 வயதிற்குள் இருக்க வேண்டும். எத்தனை வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்கன்னா 3 பணியிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பொது பிரிவுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா ஜிடிக்கு 1 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க, எஸ்சிஏ பார்த்தீங்கன்னா 1 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க, எம்பிசி அண்டு டிஎன்சி பார்த்தீங்கன்னா 1 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா தங்கள் விண்ணப்பங்களை உரிய சான்றிதழ் நகலுடன் நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு பார்த்தீங்கன்னா பதிவு தபால் மூலம் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. என்னைக்குள்ள விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்கன்னா 13/1/2021க்குள் விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க எந்த விதமான கட்டணம் வந்து கிடையாது. தகுதி உடையவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்வுக்கு வருமாறு பின்னர் தனியே அழைப்பானை அனுப்பப்படும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணுறேன், டவுன்லோட் செய்து ரீட் பண்ணி பார்த்துக்கிடுங்க.